எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு அர்ச்சா வ்ளாக்ஸ் இன்னைக்கு வீடியோல என்ன ஸ்பெஷல்னா சொரக்காய் வடை எனது சொரக்காய் வடை அப்படினா நீ யோசிக்கிறீங்க இன்னைக்கு எங்க அம்மா பர்மா ஸ்பெஷல் சொரக்காய் வடை தான் செஞ்சு தர போறாங்க அது கூட ஒரு ஃபட்டாஃபட் ஒரு சட்னியும் செஞ்சு தராங்க அதுக்கு வந்து மிக்ஸி தேவையில்ல ஒரு 2 மினிட்ஸ்லயே செஞ்சு தந்துடுறாங்க அந்த சட்னியை இந்த சொரக்காய் வடை வித் சட்னியை எப்படி செய்யறதுன்னு வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் ஒரு ஃப்ரெஷ்ஷான சொரக்காய் எடுத்து நீட் நீட்டா அழகா கட் பண்ணிக்கோங்க நம்ம ஃபிங்கர் சிப்ஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி நீட் நீட்டா இங்க அவ கட் பண்ணிக்கிறாங்க உங்களுக்கு தோல் சீவணும்னு அவசியம் இல்லை இதுக்கு முன்னாடி வாஷ் மட்டும் பண்ணா போதும் இந்த மாதிரி சூப்பரா கட் பண்ணிக்கோங்க இப்போ இது கூட என்னென்னலாம் mix பண்ணனும் பார்த்துக்கலாம் chili powder அப்புறம் பஜ்ஜி போண்டா mix அப்புறமா சோடா மாவு அரிசி மாவு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அப்புறம் தேவையான அளவு உப்பு ஃபர்ஸ்ட் தேவையான அளவு salt போட்டுக்கோங்க அதுக்கு அப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அத நல்லா பரப்பிக்கோங்க ரெண்டு கப் அரிசி மாவை இன்ன சொரக்காயில கலந்துக்கோங்க நல்லா mix பண்ணதுக்கு அப்புறமா நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் கலந்துக்கோங்க ரெண்டாவது கப் அரிசி மாவையும் போட்டு நல்லா mix பண்ணிக்கறாங்க அப்புறமா ஒரு கப் அளவுக்கு பஜ்ஜி போண்டா mix மாவு சேர்த்து நல்லா mix பண்ணிக்கோங்க சொரக்காய் வடைய பொறுத்த வரைக்கும் எப்பவுமே அரிசி மாவு ரொம்ப டபுளா தான் இருக்கணும் பஜ்ஜி போண்டா mix ஒரு கப்னா அரிசி மாவு 2 கப் போடணும் ஒரு சிட்டிக்கு அளவுக்கு சோடா உப்பு சேர்த்து நல்லா mix பண்ணிக்கோங்க பாத்தீங்களா இப்போ சூப்பரா தட்டி எடுத்துட்டாங்க இப்போ தேவையான அளவு தண்ணி தெளிச்சுக்கோங்க தண்ணி வந்து லைட்டா தெளிச்சுக்கோங்க ஊத்திராதீங்க தண்ணி அதிகமாயிடுச்சுனா எண்ணெயில வடைய போடும்போது பிரிஞ்சு பிரிஞ்சு போயிடும் இப்போ நல்லா mix பண்ணின கலவைய தனியா ஒரு 15 மினிட்ஸ்க்கு வச்சிருங்க அண்ணா மசாலாவோட நல்லா ஊறணும் அதுக்குள்ள நம்ம இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க கொஞ்சமா புளி எடுத்து அதல தண்ணி ஊத்தி நல்லா கரைச்சுக்கலாம் இது தனியா ஒரு கிண்ணத்துல வடிகட்டிக்கிட்டு தேவையான அளவு உப்பு அப்புறம் காரத்துக்கு ஏத்த மாதிரி மிளகாய் தூள் சேர்த்து அத நல்லா mix பண்ணிட்டா நம்மளோட சட்னி ரெடி சூப்பர் ஸ்பைசியா இருக்கும் செம்ம டேஸ்டா ஃபட்டாஃபட்டான சட்னி ரெடி இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச சொரக்காய் மிக்ஸ தட்டல இந்த மாதிரி தட்டி எண்ணெயில போட்டு பொரிச்சுக்கலாம் இதுக்கு நம்ம பஜ்ஜி மாவு யூஸ் பண்ணாலும் இது தட்டி போறதுனால வடை நல்லா கோல்டன் பிரவுன் ஆனோன்னு நம்ம வடையை எடுத்துடலாம் சுட சுட நம்ம சொரக்காய் வடை ரெடி பர்மா மோரெல்லாம் தேங்காய் கிடைக்காததுனால இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம்க்குலாம் இந்த மாதிரியான சட்னியை தான் டக்கு டக்குன்னு செஞ்சு சாப்பிடுவாங்களாம் சூப்பரா செம்ம டேஸ்டா இருக்கு இந்த சொரக்காய் வடை நீங்க வீட்டுல ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம அர்ச்சா வ்ளாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்